நம்ம கனெக்டிங் நேர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லு ஆக்டர் குஞ்சகோ போபன் அவர்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்னும், அவரோட கையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் இப்போ அவரோட ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. மலையாள சினிமாவில் முன்னணி நடிகர் தான் குஞ்சகோ போபன். இவரோட நடிப்பை ரிலீஸ் ஆகியிருந்த நைட் டூ, டேக் ஆஃப், வைரஸ், டிராஃபிக், போடா போன்ற படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. ரீசெண்டாக இவரோட நடிப்பில் வந்திருந்த நான் தான் கேஸ் கோடு படமும் பார்த்திங்கன்னா அங்கே மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று 50 கோடிக்கு மேலே பார்த்திங்கன்னா வசூல் சாதனை பண்ணியிருக்கு. ரீசெண்டாக அரவிந்த் சாமியோட நடித்து வெளிவந்திருந்த ரெண்டகம் படமும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறியிருக்கு. இந்த படங்களின் வெற்றியை தொடர்ந்து போபன் அவர்களோட மார்க்கெட் வேல்யூ மல்லு சினிமாவில் படமயங்கு உயர்ந்திருக்கு. இந்த ஒரு நிலையில் அவர் அடுத்து கை கோத்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா டினுபா பச்சன் அவர்கள் கூட தான். இந்த ஒரு புதிய படத்தில் நடிச்சிட்டு இருக்கும் போது ஆக்ஷன் காட்சியில் போபன் அவர்களுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னும், அதனால் அவரோட வலது கையில் பலமான காயம் ஏற்பட்டிருக்கு, உபயோகப்படுத்தவே முடியல அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துருந்துச்சு. இதை உறுதிப்படுத்தும் விதமாக போபன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்ட்டும் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ குஞ்சகோ போபன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக்அப் பண்ணிவிட்டு ரெஸ்ட்டில் இருக்கிறதாகவும், இன்னும் கொஞ்ச நாள் அவர் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. குஞ்சகோ போபன் அவர்கள் சீக்கிரம் சரியாகி மீண்டும் இயல்பு நிலைக்கு வரணும் அப்படின்னு அவரோட ரசிகர்கள் எல்லாமே அவருக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க பாடலாசிரியர் ஸ்நேகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தன்னோட அறக்கட்டளை பேரை தவறாக பயன்படுத்தி மக்கள் தேர்ந்து பணம் பறிக்கிறாங்க அப்படின்னு ஜெயலட்சுமி அப்படிங்கிற சினிமா துறையில் இருக்கவங்க ஒருத்தவங்க மேலே புகார் கொடுத்துருந்தாரு. இந்த ஒரு விஷயம் அப்போ ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில் பாஜக நிர்வாகியும் நடிகையுமான ஜெயலட்சுமி அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட அறக்கட்டளையோட பேரையும் என்னோட பேரையும் ஸ்நேகன் அவர்கள் நோகடிக்கிறாரு, மக்கள் மத்தியில் தவறான பிம்பத்தை உருவாக்குறாரு அப்படின்னு அவர் பேரில் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இப்போ மிகப்பெரிய பரபரப்பாக கோலிவுட்டில் மாறி இருக்கு. சைபர் கிரைம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையுமே விசாரணைக்கு வர சொல்லியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்நேகன் என்னோட பேரை யூஸ் பண்ணி மக்கள் தேர்ந்து இவங்க பணம் பறிக்கிறாங்க அப்படின்னு ஜெயலட்சுமியும், ஜெயலட்சுமி என்னோட ஃபவுண்டேஷனை இவர் தான் தப்பாக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் மாத்துக்கட்டில் சொல்லியிருந்தாங்க. இதனால் கடுப்பான சைபர் கிரைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் யாரோட பேரில் இருக்குது அதற்கான ஆதாரங்களை சப்மிட் பண்ணுங்கள், நீங்கள் ரெண்டு பேருமே சமரசமாக போங்க, ஒரே துறையில் இருக்கவங்க தானே அப்படிங்கிற மாதிரி சமரசம் பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே ஜெயலட்சுமி அவர்கள் பார்த்தீங்கன்னா விடுறதா இல்லை. ஸ்நேகன் மீது மறுபடியும் போலீஸில் கேஸ் கொடுத்து இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூர் நீதிமன்றத்துக்கு வந்துருந்துச்சு. அங்கே அடுத்த 19ஆம் தேதிக்குள்ள ஸ்நேகன் அவர்கள் இதற்கான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவும் பிறப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பேசிய ஜெயலட்சுமி அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாமல் ஸ்நேகன் என் பேரையும் என் ஃபவுண்டேஷன் பேரையும் தப்பாக பேசியிருக்காரு, இது எனக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை உண்டாக்கியிருக்கு, கண்டிப்பாக இதற்காக ஸ்நேகன் அவர்கள் பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னும், அவர் மேலே கேஸ் கொடுத்தும் 3 முறை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காமல் இருந்திருக்காங்க, அதனால தான் நான் இவ்வளோ போராடுறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.